வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அழகான ஒரு பால் ரெடி பண்ண போறோம். அந்த பால் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்டா ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து உடல் எடையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உடல் எடையை எப்படி அதிகப்படுத்துறது, அதுக்கு ஏதாச்சும் வீடியோ இருந்தா போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்காகவே இந்த வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கு. எப்படி உடல் எடையை அதிகப்படுத்துறது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பால் தயார் செய்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்குன்னா, இந்த டம்ளர் நிறையா பால் எடுத்து இதில் முக்கால் டம்ளர் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். அடுத்தது மூணு முந்திரி, மூணு பிஸ்தா, மூணு பாதாம், மூணு உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் நாட்டு சக்கரை. இப்போ என்ன செய்கிறோன்னா, உலர்ந்த திராட்சையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். பால் இல்லை, இந்த நாலு பொருளை மட்டும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா, நாட்டு சக்கரை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறோம், இதை அப்படியே பாலில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த உலர்ந்த திராட்சையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். ரெண்டாக கட் பண்ணால் போதும். உலர்ந்த திராட்சை நாலு போட்டிருக்கு, அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பால் வந்து நல்லா சூடில் இருக்குது. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பசும்பாலுங்க. ஒரிஜினல் பசும்பால் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா, நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது ஒரு 15 நிமிஷம் முன்னாடி, சாப்பிட்ட பிறகு தூங்க போகிறதுக்கும் 15 நிமிஷம் முன்னாடி இதை குடிச்சிட்டு தூங்க போகலாம். ஒரு 15 to 20 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.